முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோ கரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம ஆன்மீக தகவலும் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களும் பஞ்சாங்க குறிப்புகளும் பார்க்க போகிறோம். 26/7/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மாலை 4:24 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி நவமி. மாலை 4:32 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாத இன்றைக்கி ஆடி கிருத்திகை. இன்றைக்கி கிருத்திகை பரணி கிருத்திகையை சேர்ந்த அற்புதமான நாள். நான் நேற்று நிகழ்ச்சியிலேயே அதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தேன். கிருத்திகை அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். யாரெல்லாம் முருகப்பெருமானை வேண்டாலோ அவளுக்கெல்லாம் எல்லா காரியங்களும் சித்தி அடையும். அதாவது பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர், திருத்தணிகை முருகர், திருப்பரங்குன்றம் முருகர், இது போன்ற முருகப்பெருமான் வழிபடுறவா. சில பேர் பார்த்துட்டேன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஆறுபடை வீட்டுக்கும் பிரயாணம் பண்ணுறவா இருந்துட்டுருப்பா. ஆறுபடை வீட்டுக்கும் மாலை போட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறவா இருந்துட்டுருப்பா. அந்த மாதிரி முருகப்பெருமானோட பக்திக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோருக்கு மேவ வராதேவினை. முருகப்பெருமானுடைய ஸ்கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி. இதுபோல் மந்திரங்களை படித்து ஒவ்வொரு பக்தர்களும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஆடி கிருத்திகை. இந்த ஆடி மாதம் அம்பிகைக்கு உரிய நாள். இந்த அம்பிகைக்கு உரிய நாள் என்று முருகப்பெருமானுக்கு வருது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த சக்தியும் சக்தியும் சேர்ந்த தினம் அப்படின்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் எல்லாரும் ஆலயங்களுக்கு சென்று ஆடி வெள்ளிக்கிழமை லட்சார்ச்சனை, விளக்கு அர்ச்சனை, இது போன்ற அர்ச்சனைகள்லாம் நடைபெறக்கூடிய தினமாகவும், முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினத்தன்னைக்கு அம்பிகையும் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்றாலே போதும், ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டுன்னு சொல்லி தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துவிட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். நாளைய தினம் காலையில் 7:44 முதல் 8:20 வாஸ்து பூஜை பண்ணலாம். ஆக நாளைய தினத்தில் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாளைய தினத்துக்குண்டான சிறப்புகளும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்குது, ஒரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கு. சார், வரவுகள் இருந்தால் பரவாயில்ல, மன சந்தோஷமாக இருக்குது. செலவுகள் இருந்தால், செலவுகள் ஏற்பட பின்னாடி வரவுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக சரிமி சமமாக வரவுகளும் செலவுகளும் ஏற்படக்கூடிய தினம். முதல்ல கடன் அடைச்சிடணும். இந்த கடன் வச்சுருக்கப்படாது, கடன் இருந்தால் தான் தொல்லை அப்படின்னு சொல்லி கடன்களை அடைக்கக்கூடியதாக இருக்கும். கடன்களை அடைக்கிறது ரொம்ப நல்லது. பின்னாடி தேக்கி வைக்க 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 பார்த்துட்டோம், ஒரு தண்ணி ரொம்ப தேங்கி இருந்து அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன புழுக்கள் வரும், அப்படி இல்லைன்னா பாசனம் பிடிக்கும், அது பின்னாடி வழுக்கும். அந்த மாதிரி கடன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் முன்பு நன்னாக இருக்கும், பின்பு பிரச்சனையாக இருந்திருக்கும். முதல்ல அந்த கடன்லேருந்து விடுபடுறதுக்கு மேஷராசி என்பவர்கள் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவேன். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறுறதுக்கும், முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான எண்ணங்களை திரட்டுவேன். யார்கிட்ட பேசினா இருந்தாலும் தன்னுடைய தொழில் பற்றியும் தன்னுடைய அனுபவங்களை பற்றியும் அவள் அனுபவம் என்னங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தால் அந்த தடங்கள்லாம் ஒரு பெரிய படிக்கட்டாகவே நம்ம எதிர்பார்த்து அடுத்து 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 அடுத்த அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன். யாராவது எதிர்த்து பேசுனா பேசிட்டு போட்டோம், யாராவது உங்களை பற்றி நகைச்சுவையாக பேசுனா பேசட்டும், நல்லது பேசுனா பேசட்டும், கோவப்பட்டு பேசுனா பேசட்டும். ஏன்னா பார்த்து அனுபவப்பெற்றுங்காட்டி இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல, பாராட்டினா கூட அதை சந்தோஷப்படுறது கிடையாது. அந்த மாதிரி அனுபவமாக இந்த தினத்தில் நிறையா இருந்துருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அவா மூலமான நிறைய விஷயத்தை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம பிறருக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவேன். சில விரயமான
பணத்தை நினைத்து கவலைப்படுவேல், அதுக்கப்புறம் திருப்பி எப்படி லாபத்தை சம்பாதிக்கிறது, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தவா உடனே அந்த காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அகலக்கால் வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி 4 மணிக்கு மேலே ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கேட்கும். அந்த செய்திகள் உங்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றியடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான நல்ல பேர் கிடைக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள். முயற்சி எடுத்த விஷயங்களை உங்களுக்குன்னு கொடுத்த வேலைகளை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அந்த 10 பேரும் செய்யக்கூடிய வேலைகளை பயனாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தினமாக இருக்கும். பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. யாரேனும் ரொம்ப வயசானவா உங்கள் சொந்த பந்தங்கள் இருந்தால் அவளுக்கு உடல் ஆரோக்கியம், ஆரோக்கிய குறைபாடு, ஆயுள் குறைபாடு இந்த மாதிரி காதலை கேட்கும்போது மன வருத்தங்கள் படுவேன். கொஞ்ச நேரத்தில் திருப்பி உங்களுடைய இயல்பான தன்மைகளுக்கு போயிடுவேன். உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உங்களுக்கு தேவையான துணிகள் வாங்கிறதுக்குண்டான அற்புதமானதான். புதிய பொருட்களை உபயோகப்படுத்துறது இன்றைய தினத்தில் சந்தோஷம் அடைவீங்க. புதிய இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிரம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, வரவுகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். பணம் செலவாகிறதே செலவாகிறதேன்னு அப்பப்போ கவலைப்பட்டுருந்த உங்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் அனுகூல்யங்கள் உண்டு. சில விரயங்கள் பூரா லாபங்கள் தான் அப்படின்னு சொல்லி வருஷக்கழிவாக இருந்துட்டுருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இப்போ தினத்தில் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவளுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கொண்டு வரணும். நம்ம வீட்டுக்கும் ஒரு வருமானங்கள் நிரந்தரமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். முயற்சிகள் நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி அரசியல் ரீதியாக அப்பப்போ ஈடுபாடுகள் இருந்து போய் வந்து 4 பேரை தெரிஞ்சு வச்சுன்னு திருப்பியும் நம்ம ரெகுலராக ஒரு பொது பணி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து பண்ணுவது நிச்சயம் வெற்றி வரும். அதே மாதிரி ஹெச்ஓடியாக இருந்துருக்கோம், லெக்சராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துட்டுருக்கவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறமாறிஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துருப்பேன், சில நேரங்கள் பார்த்தா கவலை இருந்துருக்கும். கல்யாணம் ஆகாத வாழ்க்கு, ஆகலையேங்கிற கவலை, ஆன வாழ்க்கு ஆயிடுத்தே என்னால் பெரிய முயற்சிகள் எடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை, குழந்தை இல்லாத குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலை, வேறு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பில் ஜெயிக்கணுமே அப்படிங்கிற கவலை, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் யதார்த்த கவலைகள் இருக்கும். அது எல்லா மனிதருக்கும் வராது. அதை பற்றி பெருசாக பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியான பணவரவுகள் எதிர்பார்த்த வாழ்க்கு பணவரவுகள் கிடைக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு குழந்தை வரம் கிடைக்கும். மருத்துவ ரீதியாக, தெய்வாம்ச ரீதியாக நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருது. ரொம்ப நாளாக வேண்டின்னு இருக்கக்கூடிய காரியத்தை இன்றைய தினத்தில் நிறைவேற்றுறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் கடைசி வரைக்கும் மனசுலேயே வச்சுட்டு முயற்சி பண்ணுவேல் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சுடுவேன். இத்தனை நேரம் இங்கே தான் இருந்துருந்தது, எப்படி இந்த காரியத்தை வந்து ஜெயிச்சாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி. இந்த ஸ்கூலில் பார்த்துட்டேன்னு அப்படின்னு சொன்னால் இந்த படிக்காத குழந்தை அதை படிக்கவே மாட்டார். அந்த குழந்தை வந்து எதிர்பார்த்துன்றப்ப யார் நம்ம கூட சேருவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிச்சிருக்கவே மாட்டார். ஏ படித்தே இல்லை, ஆனால் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து அந்த மாதிரி படிக்காமல் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம நல்ல பரீட்சையில் மாதம் அந்த மாதிரி அமைதியாக இருந்துன்றப்பேல் நல்ல காரியத்தை சாதிச்சிருவேன். பயங்கள்லாம் போயிடும், எல்லா காரியங்களிலும் வெற்றி அடையும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும். முயற்சி எடுத்த விஷயங்கள் நல்ல பலன்களை தரும். நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான வெற்றிகள் அடையக்கூடிய அற்புதமான தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, இன்றைக்கி யாரேனும் சின்ன சின்ன விஷயத்துக்கு வா பேசலாம் அப்படின்னு கூட முதல்ல அந்த காரியத்தை தவிர்த்துக்க நல்லது. கையெழுத்து போடுறது, புதுசாக ஒரு காரியத்தை பண்ணுறது இந்த மாதிரி வேண்டியவே வேண்டியதில்லை. அதனால் எத்தனை லாபங்கள் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கலாம். சுவாதி விசாகத்தில் இருக்கிறவா புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு.
பணம் யாருக்கா உதவி கொடுக்கும்போது இவா நல்லவாளா கெட்டவாளா திருப்பி கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா அர்ஜென்சி படுற எந்த விஷயத்தையும் பண்ணவே வேண்டாம். பிரயாணங்கள் இல்லாமல் தெய்வீக வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் தெய்வ நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இத்தனை நாள் இருந்தக்கூடிய வேலை பழுது எல்லாம் தீரும். ரொம்ப நாளாக சில காரியங்கள்லாம் பண்ணாமல் இருந்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வராக்கடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு அமோகமான பலன். நண்பர்கள் மூலமான காரியத்தை சாதிச்சிருவீங்க. சில நேரங்கள் தடங்களான காரியங்கள்லாம் எடுத்து திருப்பி பண்ணி அதை ஜெயிச்சுடுவேன். நாலு பேர்த்துக்கு மத்தியில் இவா எதுக்குமே யூஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவா இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேர் புகழ் வாங்கிடுது. நிறையா காரியங்களில் உங்களுடைய பயனான விஷயத்தை நோக்கி இப்போ இவாளுக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணும். குழந்தைகள் நன்னா படிக்கணுன்ற எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இன்றைய தினத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமாயின் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. இந்த காரியங்களில் பூரா ஜெயிக்காமல் வரவே மாட்டேன். எண்ணற்ற சில யோசனைகள் மனசுக்குள்ளே இருக்கும். இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தோம், ஈசி படித்தோம், ட்ரிபிளி படித்தவாளுக்கு நல்ல பேர் புகழ் இருக்கும். படித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஆன்சைட் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்சைட் ஒர்க் வந்து கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தால் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நான் இங்கே இருக்கலாமா வெளிநாடு மைக்ரேட் பண்ணலாமான்னு குழப்பம் இருந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான எண்ணங்கள் கூடி வரும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா வரும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் உங்களை பற்றி நினைக்க மாட்டேன், இருந்தாலும் கவலையப்பட மாட்டேன். நம்மளுடைய கடமை செய்யணும். சிங்கிள் பேரண்டாக இருந்த வாழ்க்கு யாரேனும் உதவிகள் கிடைக்கும். திருமணம் தடங்களான வாழ்க்கை திருமணம் ஏற்படும். தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிலம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய போட்டிகளில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். சமயோஜித யோசனை ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படியே நடக்கும். யாராவது போய் பார்க்க போவே இல்லை வாட்டை ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு எண்ணங்கள் முன் ஜென்மத்து பந்தம் இருக்குமோங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வரும். தோன்றுதல்கள்லாம் நிறைவேறும். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிற வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு கட்டின்று தடங்களான வாழ்க்கைலாம் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கல்யாண காரியங்கள்லாம் சுபமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எண்ணற்ற சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு அதெல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்பு. புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். மகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பணம் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். யாருக்கு கொடுத்துருக்கோ திருப்பி வாங்கணுமே, கொடுப்பாளா மாட்டாளா இனிமே கொடுக்கக்கூடியது. யாருக்கேன்னு கொடுத்துருந்தோம்னா வாட்ட பேசி இந்த காசை வாங்கி தொழில் ரீதியாக கூட்டு தொழில் பண்ணும்போது இவங்க கூட சேரலாமா வேண்டாமா இவங்க சொல்கிறத நம்பலாமா வேண்டாமாங்கிற இரு யோசனைகள் இருந்தால் இன்றைய தினத்தில் ரொம்ப அமோகமான பலன். ஷேர் மார்க்கெட்டில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. புதிய தொழில் பற்றி ஒரு நாள் கழித்து சிந்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலமான சில நல்ல செய்திகளும் நண்பர்கள் மாறி பேசி சில அந்த இடத்துலையும் உங்களை பற்றி திருப்பி மாற்றி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவட்ட பழகிறத அறவே தீர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி நேர்களே மகிழ்ச்சிகரமான தினம். சில உன்னதமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல் நல்ல பயன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. எதிர்பாரான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. வயசானவா கூட மாட இருந்து கவனித்துக்கிறது நல்லது. யாருக்கேனும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவளை டேக் கேர் பண்ணிக்கிறது அவள் கூடமாட இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டுதல்கள் இருந்தால் அதை நிறைவேற்றுவேன். திடீர் பிரயாணங்கள் இருக்குது. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேல் அமோகமான பலன்கள் உண்டு. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பணவரவுகள் மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் லாபங்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு.
ரொம்ப நாளாக தடங்கலான விஷயங்களை திருப்பி தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. வேலை இடத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். மேலதிகாரியின் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்தில் சார், யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகம் எனக்கு ஜாதகத்தில் இருக்கா, இந்த யோகம் வந்து என் ஜாதகத்தில் பலன் தருமா, யோகம் கஷ்ட காலத்தில் உதவும்னு சொல்கிறா, அப்பேற்பட்ட யோகம் இருக்கக்கூடிய என் ஜாதகத்துலேயும் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் என்ன கிரகங்கள் இருந்ததுன்னா அது யோகத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மந்திரங்களில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. த்ரதயே சஷ்ட லாபேஷு சுகதாஷேத் கிருஹத் சேகரா ஜாதஸ்ய யோகோ பாக்யஸ்ய பக்தஸ் யஸ் சுக்ரி பிஸ்ததா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது தீய கோள்கள் 3, 6, 11 இடத்தில் இருந்தால், 3, 6, 11 இடத்தில் இருந்தால், அந்த 11 இடத்தில் இருந்தாலே ரொம்ப அற்புதமான பலன்களாமா. ஆக யோகம் தரக்கூடிய ஜாதகங்களில் உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அதிலிருந்து 3 இடம், லக்னம்னா 1, அதிலிருந்து 3 இடத்துல 3, 6 இடம், 6 இடம் சஷ்ட அப்படின்னு சொல்லக்கூடிய 6 இடம், 11 இடம், இந்த 11 இடத்துல இருந்ததுனாலே நல்ல யோகம் தரக்கூடியதாக இருக்கும். இது தீய கிரகங்கள், தீய கோள்கள்னால் நீங்கள் எதை சொல்லுவேன், சனி ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் பார்த்துட்டுனா உங்களுக்கு 3, 6, 11 இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை தரும், யோகமான பலன்களை தரும் அப்படின்னு ரொம்ப அழகாக யோகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த மாதிரி யோகமான விஷயம் நம்ம கஷ்ட காலத்தில் உதவும். நீங்கள் யோகமான ஜாதகம்தான், கவலையே பட வேண்டாம். இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை இந்த யோகத்துக்கு பதிலாக வேறு என்ன யோகங்கள் இருக்குங்கிற வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம் நமக்கு கிடச்சதுன்னா அந்த யோகத்தில் எப்படி செயல்படுத்துறதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதிஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.